குடியதன் ஒரு உமை குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராசிபலன் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டேன்னா குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பௌர்ணமி பூஜை, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. நிறையா பேரை அதை வந்து நேர்லேயே என்னமோ நம்ம வீட்டில் இது பண்ணால் என்ன பலன் இருக்கோ அது அப்படியே எனக்கு கிடச்சிது சார் அப்படிங்கிற நிறைய நபர்கள் சொன்னது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாத விஎஸ்எம் ப்ரோக்ராம், விஎஸ்எம் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம்னா அந்த 6:30 மணியானா ஆன்லைனில் அத்தனை பேரும் கரெக்டாக ஆஜராகிடுறாங்க. இந்த ஒரு மணி நேரம் கிளாஸ் சார் பத்தாவது சார், இன்னொரு அரை மணி நேரம் எடுங்க சார்ங்கிற மாதிரி இந்த கிளாஸ் வந்து போயின்னு இருக்கு. இது பண ஈர்ப்பு விதி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெக்சர் இந்த லெக்சர். அந்த கிளாஸுக்கு உண்டான அத்தனை பேரும் இந்த கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கொடுப்பாங்க, அது உங்களுக்கே புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி திருச்செந்தூரில் நம்ம பண்ணக்கூடிய யாகங்கள், யாகங்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சார் அபிஷேகம் பண்ணுறீங்களா? நான் அபிஷேகத்துலேயும் நானும் கலந்துக்கிறேன், மகாபிஷேகம் பண்ணுறோம். அந்த அபிஷேகத்தில் நிறையா பேர் கலந்துக்கிருக்காங்க. அதே மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடியவங்க, திருநெல்வேலியில் மதுரையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் இருக்கிறவங்க, சேலத்தில் இருக்கிறவங்க, திண்டுக்கல்லில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சென்னை விழுப்புரத்துலேருந்து வரவங்க இருக்காங்க, பெங்களூர்லேருந்து வரவங்க இருந்துட்டுருக்காங்க, ஹைதராபாத்லேருந்து வரவங்க இருந்துட்டுருக்காங்க. சார் அருகில்னு சொல்லிவிட்டு சுற்றி எல்லா ஊர்கள்லையும் உண்மையாகவே இத்தனை இடங்கள்லேருந்து வராங்க. அதே மாதிரி திருச்சியிலேருந்து வராங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துட்டுருக்காங்க. ஆக அதில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. அந்த டீட்டெயில்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் சொல்லிட்டேன். இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னமோ தெரில எனக்கு உடம்பு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குது, எடுத்த காரியங்கள்லாம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ஒரு தீபம் ஏற்றிடுங்க. ஏதாவது முக்கியமான காரியங்கள் இருந்தால் ராகு கேதுக்கு ஒரு தீபம் ஏற்றிடுங்க. அப்படி ஏற்றி வழிபட்டுட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த காரிய சாத்தியங்களாக மாறும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/11/2021 ஸ்ரீபலவருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. காலை 7:43 வரை பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி த்விதியை. மாலை 6:58 வரை பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம். மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி சுப முகூர்த்த நன்னாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. என்னைய காரியங்கள்லாம் நிறைய வெற்றியாகும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷகரமான அற்புதமான நாள். நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னா ரோகிணி, அது முடிஞ்சதுக்கப்புறம் மிருகசீர்ஷம். மிருகசீர்ஷம் அப்படின்போது நிறைய காவல்துறைக்காக வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி ட்ரெயின் சம்மந்தமாக அதாவது ரயில்வே துறை சம்மந்தமான வேலையில் இருந்துகிட்டு இருக்கவங்க, வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான உத்தியோகம் தொழில் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, இது சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது தெய்வீக வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு விசேஷகரமான நட்சத்திரம், நினைச்ச காரியத்தை அடையக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளுக்கு உண்டானதும் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பும் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் ஒரு வகையில் பார்த்துட்டோம்னா லாபம், இன்னொரு வகையில் விரயமான மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சரி, விரயமாச்சுன்னா தப்பு கிடையாது, அது திருப்பி லாபமாக சம்பாதிச்சுக்கலாம். இன்றைக்குமே சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்ட்டு, அந்த சேமித்து வைக்க பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதை ரசனையோடு செய்து கொண்டே இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் அது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம ப்ராப்ளமாக நினச்சிக்க வேண்டாம். நம்மளுக்கு இந்த மாதிரி வருமோ, அப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஓவராக யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை
எப்பவுமே கட்டுப்படுத்துறது நல்லது. பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட பேசுங்க, நெகட்டிவாக பேசுகிறவாட்ட அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டேனா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைவான நாள், எண்ணிய காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஜிம்மு வச்சுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா டீ ஷாப் வச்சுருக்கவங்க, பேக்கரி வச்சுருக்கவங்க, பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, லாட்ஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், தனியாக எடுத்து எதுவுமே பண்ணலான்ட்டுருக்கேன், பிபிஓ வச்சுருக்கேன், தனியாக பண்ணலான்ட்டுருக்கேன், அதே சமயத்தில் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கேன், அது தொழில் இனிமேல் கற்றுண்டாச்சு, தனியாக பண்ணலான்ட்டுருக்கேன், தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம், உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் டென்ஷன் ஆகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே உத்தியோகத்தில் இருக்கிற டென்ஷன் இருக்க தான் செய்யும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த நிலைக்கு போகிறத மறக்கடிச்சிடும். அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, யதார்த்த மறதிகள் அப்பப்போ இருந்துருக்கும். இதை யோசிக்கலாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு கவலை வந்துடுத்துனாலே அதை பற்றி சிந்திக்காதீங்க. விரயத்தை நோக்கிய உங்களுடைய தொழிலும் விரயத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இதை தவிர புதுசாக நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் நிறையா படிச்சுட்டு இருக்கிறவாலும் சரி, அதே மாதிரி டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவாலும் சரி, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவாலும் சரி, ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவா, டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவா, அதுமாதிரி ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி காலேஜில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும். புதிய தொழில் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நிறைய விரயங்கள் ஆயிருக்கு, திருப்பியும் விரயங்கள் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிச்சயமான ஒரு சில தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி வரத்துக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தடைகள் இல்லாத விஷயங்கள் எது இருந்துருக்கு, கஷ்டம் இல்லாத விஷயங்கள் எது இருந்துருக்கு, ஏன் இறைவன் மட்டும் எனக்கு இது கொடுக்குறான் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். அதுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஏன் இறைவன் எனக்கு கொடுக்குறான், தாங்கக்கூடிய சக்தி இருக்கங்காட்டி கொடுக்குறான், அப்போ தாங்க முடியாதவா எப்படி இருந்துட்டுருப்பா. அதனால் நிச்சயமாக இதில் தாண்டி வருவோம், ஜெயிச்சு வருவோங்கிற சிந்தனைகள். மெஜிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தா ஷேர் மார்க்கெட் பண்ணுற ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறையா வித்தைகளை பல பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். தற்காப்பு கலை கற்றுன்ற கராத்த மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி ஜிம்மு வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் கற்றுருக்கிறவங்களுக்கு, சிலம்பாட்டம் சொல்லி கொடுத்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா விஷயங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்துகிட்ருக்கும். வீடு கட்டி பாதியில் நின்றவாளுக்கு திருப்பி வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிளேயராக இருந்திருக்கோம் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஷாப், நான் வந்து பால் பேட்டு அதேமாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு கடை மாதிரி ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வர வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை மனசில் நினைக்கும்போது யதார்த்தமான பயங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அது உண்மைதான். நிறைய யோசிக்க 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 பயமும் சேர்ந்து வரும். அதே சமயத்தில் சிந்தனை திறன்களும் ஜாஸ்தியாகும்பொழுது நம்மளுடைய திறமை திறன்கள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு சிந்தனைக்கு மேலே பார்த்துட்டுனா பயந்துக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்கு நம்ம நிறையா சொல்லுவோம், நம்மளுக்குன்னு வரும்போது சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பிறருக்காக உழைக்கிறது தான் நம்மளுக்கான உத்தியோகம் பார்க்குறது நல்லது. அப்போ வேலை உத்தியோகம் ரெண்டும், வேலை தொழில் இந்த ரெண்டையும் சேர்ந்து பார்க்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறையா சந்திப்பீங்க, ஆனாலும் வெற்றி கொள்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில விஷயங்கள் நிறையா நம்ம நான் பார்த்துக்கிறேன்னு பத்து இருபது வேலையை போட்டுவிட்டு அச்சோ தப்பு பண்ணிவிட்டோமே, எல்லா வேலையும் நம்ம சமையலில் வந்துடுத்து அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். அதே கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அட்டைப்பட்டி சம்மந்தமான தொழில் பண்ணுறோம், மரம் சம்மந்தமாக பிளைவுட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதுக்குண்டான படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நிறையா தடங்கள் இருந்தாலும் திருப்பியும் நீங்கள் எப்படியாவது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம எப்படியாவது வந்து கிளினிக் தனியாக ஆரம்பிக்கணும், நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தோணி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிக ராசி என்பர்களே,
சில நேரங்கள் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும்போது அது யார் முன்னாடி பேசுகிறோங்கிறது இருக்குது. கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் மகத்துவமும் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் சரி, அதே சமயத்தில் பிற நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி, யாராவது யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப தற்காத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். யார்ட்டையும் வாக்கு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்துக்கு வரவே தவிர்த்துக்க நல்லது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம் அவசியமாக இருந்தால் போங்க, அனாவசியமாக இருந்தால் விட்டுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, எப்போவுமே ஒரு காரியத்தை நடக்கிற மட்டும் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருந்துருப்பேன். அந்த காரியத்தை முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தது. நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே ஒன்றுமே நிற்கிறது கிடையாதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஃப்ரூட் ஷாப்பு, அதேமாதிரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், பாத்திரம் சம்மந்தமான கடை வச்சுருக்கோம், நகை சம்மந்தமாக பண்ணி கொடுத்துருக்கோங்க, வெள்ளி சம்மந்தமாக பண்ணி கொடுத்தோம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், ஸ்டேஷனரி வச்சுருக்கோம், வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துருக்கு. சரி, பகவானுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி வருமானம் வர்றதே அப்படிங்கிறத சந்தோஷப்பட்டுப்பேல். அதே சமயத்தில் கோபமாக பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்கள்லாம் யோசிப்பேல், இனிமேல் எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உங்களுடைய திட்டங்கள் செயல்படும், செயல்பாட்டுக்கு வரும், செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள். சில நேரங்களில் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, இருந்தாலும் இந்த காரியம் நடந்ததேங்கிறத சந்தோஷப்படுவேன். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளி பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. என்ன எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரம் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெளியில் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே நினச்ச அப்பப்போ வருத்தப்படுது, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், யார்ட்டையாக பேசும்போது அது மாறிடும். இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக அறவே கடன் வாங்காத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, யதார்த்த துன்பங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. என்ன இப்படி நம்ம மற்றவாளுக்கு ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம போய் நிற்போமே, நமக்குன்னு வரும்போது ஏன் இப்படி இருந்துட்டுருக்கேங்கிற பல யோசனைகள் மனசில் தோணும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, புதுசாக ஒரு காரியம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில், கூட்டுத் தொழிலாக பண்ணும்போது அது பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். காலேஜ் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கடன்கள் முந்தி வாங்கின விஷயங்கள்லாம் அடைச்சி அழகாக அதுலேருந்து மீண்டு வருவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது, வழுக்கிற இடத்துல வந்து விபரீத விளையாட்டுகள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தண்ணீர், அதே மாதிரி நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப நெருங்கவும் கூடாது, ரொம்ப தள்ளியும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுத்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பண சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சேமிப்பு ரொம்ப கவனமாக பார்த்துட்டுனா பின்னாடி ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள், பதவி பெயர்ப்புகள், அந்தஸ்து எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த பயம், இந்த பயங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணணும் சார், என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருக்கா. பயங்கள் போகிறதுக்கு அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை, இந்த எலுமிச்சம்பழ மாலை போடுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மஞ்சக்கயிறுனால, மஞ்சக்கயிறுனால் உங்களுக்கு வெள்ளக்கயிறில் மஞ்சளாக தடவி எலுமிச்சம்பழ மாலை கோர்த்து அம்பாளுக்கு மாலையாக போடுறது ரொம்ப விசேஷம். அந்த விக்கிரகத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன விக்கிரகமாக இருந்ததுன்னா 11 மாலை, அதே மாதிரி 21 மாலை, அந்த விக்கிரகம் பெருசாக இருந்ததுன்னா 54, 108 மாலை அப்படி கோர்த்து அம்பாளுக்கு போடுறது, எந்த நாள் போடுறது, செவ்வாய் வெள்ளிக்கிழமை போடுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடியதாக இருக்கும். மாரியம்மன் வழிபாடு, அதே சமயத்தில் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, காளிகாம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த மாலையை போட்டு அவங்க கொடுக்கறக்கூடிய எலுமிச்சப்பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது, உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கிறது, கடன் பயம், அதே சமயத்தில் எதிர்காலத்தில் வர கால பயம் போன்ற பயங்கள் உங்களுக்கு தீர்ந்து கொடுக்கும்.
ஆக கடன் பயம் கால பயம் போகிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது போன்ற விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் இப்போவே வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.